வெல்கம் டு லேன் எக்ஸ்பிரஸ். லேன் எக்ஸ்பிரஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டேர் கேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஸ்டேர் கேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டேருங்கிற ஆப்ஷன் இருக்கா, ஆர்கிடெக்சர் டேப்பில் ஸ்டேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ரன் மாடிஃபை டூல் பாரில் க்ரியேட் ஸ்டேரில் ரன்னும் ஸ்ட்ரைட்டும் செலக்ட் ஆகிருக்கு. கர்சராக தேவையான இடத்துக்கு கொண்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ட்ராக் பண்ண முடியுமோ ட்ராக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் டைப் ஸ்டேர் கேஸ்க்காக. அவுட்டரில் கிளிக் பண்ணாலும் ஓகே. மேக்ஸிமம் 18 ஸ்டெப்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. எதனால் 18 ஸ்டெப்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னா, அந்த ஸ்டேர் கேஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் டாப் 10 ஃபீட்டுன்னு இருக்குது. நான் அதை 12 ஃபீட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். 18 ப்ளஸ் 4 டோட்டலாக 22 ஸ்டேர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இது ஸ்ட்ரைட் ஸ்டேர். ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. இப்போ 3D வியூவில் போய் பாருங்கள். ஸ்டேர் வந்து நான் மோனோலித்திக் ஸ்டேர் அப்படிங்கிற மோனோலித்திக் ஸ்டேர் டைப்பில் வச்சுருக்கேன். ஸ்டேர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்டேரோட இன்பில்டாக ரெண்டு சைடுமே ஹேண்ட் ரயில்ஸ் வந்துடும். ஹேண்ட் ரயில்ஸை கிளிக் பண்ணி ஹேண்ட் ரயில் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்ட் ரயில், ரெக்டாங்குலர், இந்த மாதிரி என்ன டைப் உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மிட் லேண்டிங் ஒன்று வேணும், ஸ்ட்ரைட் ஸ்டேர் கேஸ்லேயே மிட் லேண்டிங் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெவல் 1 டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கர்சரை ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மிட் லேண்டிங் தேவையோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே டைரக்ஷனில் கொஞ்சம் தள்ளி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி லேண்டிங்கோட லென்த்துக்காக ட்ராக் பண்ணி அங்கே கிளிக் பண்ணிட்டு மீதி இருக்க ஸ்டெப்ஸை ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. மிட் போர்ஷனில் இந்த மாதிரி வேக்கன்சி ஏரியா இருக்கா, அதுதான் லேண்டிங், மிட் லேண்டிங். ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. இப்போ 3D வியூ போய் பாருங்கள். மிட்டில் ஒரு லேண்டிங் க்ரியேட் ஆகிருக்கா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ். லெவல் 1 டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேர் கேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கர்சர் கிளிக் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு பாதி ஸ்டெப்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்டேர் கேஸுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ட்ராக் பண்ணோம். இப்போ டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸுக்கு ஹரிசாண்டாக ட்ராக் பண்ணி மவுஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 3D வியூவில் பார்த்துக்கோங்க. இப்போ கிளியராக தெரியுதா ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? நெக்ஸ்ட் ஓப்பன் வேல் ஸ்டேர் கேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி லெவல் 1 வச்சுக்கோங்க. ஸ்டேர் கேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. நான் 3 பார்ட்டாக பிரித்து நான் ட்ராக் பண்ணுற மாதிரியே ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி
நெக்ஸ்ட் எல் டைப் ஸ்டேர் கேஸ் பார்ப்போம். அதேமாதிரி ஸ்டேரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பாதி டிஸ்டன்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கங்க. ஸ்டைட் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரெண்டுமே இந்த டைரக்ஷனில் போகணும். ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணுமா லெஃப்ட் சைட், ரைட் சைடு வேணுமா ரைட் சைடு ட்ராக் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக ஸ்டெப்ஸையும் ட்ராக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துங்க. இப்போ ஹோம். இப்போ 3D வியூவில் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்டேர் கேஸ் பார்ப்போம். ஸ்டேரை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல் கிளிக் பண்ணிக்கங்க. சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி ரேடியஸ் கொடுங்க. ரேடியஸ் இப்போ நான் 3 ஃபீட் கொடுத்துக்கிறேன். 3 ஃபீட் கொடுத்து சென்டர் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஸ்டேர் கேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டர் ஹேண்டு ஸ்பைரல் பார்க்க போகிறோம். சென்டர் ஹேண்ட் ஸ்பைரலுக்கு ரேடியஸ் வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருங்க. 10 ஃபீட்டு கொடுத்துட்டு இப்போ இதுலேயும் மிட் லேண்டிங் கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கங்க. 10 ஃபீட் ரேடியஸ் கொடுத்து கிளிக் பண்ணிக்கங்க. ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேர் கேஸ் ஆப்ஷன் எல் ஷேப்டு விண்டர். அதாவது எல் ஷேப்டு விண்டருங்கிறது லேண்டிங்லேயும் ஸ்டெப்ஸ் க்ரியேட் ஆகும். லேண்டிங் மட்டும் தனியாக ஃப்ளாட்டாக வராது, லேண்டிங்குமே ஸ்டெப்ஸாக காட்டும். அது வந்து இன்பில்டாக க்ரியேட் ஆகிருக்கும். அதை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் நமக்கு. இந்த மாதிரி லேண்டிங் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஸ்டெப்ஸாக காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. 3D-ல பார்த்தா இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ புரியுதா எப்படி க்ரியேட் ஆகுதுன்ட்டு? நெக்ஸ்ட்டு யூசேப் விண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதுவுமே எடுத்து அப்படியே கிளிக் பண்ணுறது. நம்ம இதை எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு வித்து தேவையான வித்து மாற்றுறதுனாலும், 3 ஃபீட் இருக்குது, நான் 4 ஃபீட்டு சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டர். ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆர்னமெண்டல் ஸ்டெப்ஸ். அதாவது முன்னாடி பேலஸ் லைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்கொயர் டைப்பு, ரெக்டாங்கிள் டைப் இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்னமெண்டல் டைப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லெவல் 1 வச்சுக்கோங்க. ஸ்டேர் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் க்ரியேட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி லைன் கேட்குது. எப்படி க்ரியேட் பண்ணணும், பவுண்ட்ரி எப்படி வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. நான் ஆர்க் எடுத்துக்கிறேன், 3-point ஆர்க். எனக்கு டிஸ்டன்ஸு ஒரு 15 ஃபீட்டில் வேணும் அப்படின்ட்டு 7-point கிளிக் பண்ணிக்கிட்டு ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். டபுள் எஸ்கேப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்க்கை கிளிக் பண்ணி மிரர் பண்ணிக்கணும். மிரர் பண்ணிக்கிறேன். மிரர் ஆயிடுச்சு. இப்போ பவுண்ட்ரி வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரைசர். ரைசர் வந்து க்ரியேட் பண்ணணும். ரெண்டு எண்டையும்
ஜாயின் பண்ணுறதுனால ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா ஸ்ட்ரைட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கர்வாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்வை யூஸ் பண்ணிக்கலாம். கர்வ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிங்க. கர்வை இப்போ நான் ஆஃப்செட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்போட வித்து 1 ஃபீட் நான் வச்சுக்கிறேன், ஆஃப்செட் கொடுத்துக்கிட்டு ஆஃப்செட்டில் 1 ஃபீட் கொடுத்துக்கிறேன். கடைசி 2 ஸ்டெப்ஸ் மட்டும் ஆர்க் மாதிரி இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன், மீதி எல்லாமே ஃப்ளாட் டைப். நெக்ஸ்ட்டு லைன் டூல் யூஸ் பண்ணி ரைசரில் லைன் டூல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ லைனை ஆஃப்செட் பண்ணிக்கங்க, அதே 1 ஃபீட் டிஸ்டன்ஸில். இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு லைன் எல்லாமே நமக்கு அவுட்டரில் போகுது, அதை நம்ம ட்ரிம் பண்ணணுங்கிறதுக்காக மல்டிபிள் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ நம்ம ரைசர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேர் பாத், அதாவது கீழேருந்து மேலேயா மேலேருந்து கீழேயா அப்படிங்கிற ஸ்டேர் பாத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸ்டேர் கேஸோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்ட் ரைலில் போய் நான் கிளாஸ் ஹேண்ட் ரைலோட டைப்பை போய் மாற்றிக்கிறேன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பாரில், அவ்வளோதான். இப்போ ஆர்னமெண்டல் ஸ்டெப்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்டேர் கேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.